நாயகன் மீண்டும் வர எட்டுத்திக்கும் பயம் தானே அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓபனிங் பயங்கரமா ஆரம்பிச்சு முடியும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே யார் அடிச்சாரோ உன்னை யார் அடிச்சாரோன்ற மாதிரி முடிஞ்ச மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் T20 இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச். அதை பத்தி தான் சொல்லலாம். உங்க அருண் விஜய் வந்திருக்கேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்க நீங்க போய் ஆடுங்க, இத்தனை இத்தனை ஐபிஎல் ஆடிருக்கோம் எங்களுக்கு தெரியாதா, ஆனால் பகுமான ஆடாட்டியும் எங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே ஆடிருக்காங்கன்னு சொல்லிட்டு பகுமான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ் கேப்டனா நான் வந்து நாங்கள் வந்து போலிங் ஃபஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ பேட்டிங் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஷான் கிஷனும் ருத்ராஜ் கைக்வாடும். எப்பாப்பா நிறுத்து நிறுத்து, இந்தியா டீமுக்கு யாருப்பா கேப்டனு? எப்பா 11 பேரும் கேப்டன் மாதிரி தான்ப்பா தெரிஞ்சாங்க இந்த ஸ்குவாட்ல. ஏன்னா கே எல் ராகுலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி காரணமாக அவர் ஆடல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட வந்து கேப்டனா போட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல கேப்டனா இருந்ததுனால இருக்கிற எல்லாருமே, ஏன்னா ஹார்திக் பாண்டியா இருக்காரு ஒரு டீம் கேப்டனு, கப் அடிச்சவரு, ரிஷப் பண்ட் டிசி டீம் கேப்டனு, அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் அய்யரும் இந்த மேட்ச்ல இருக்கா அப்படி, அவர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கேப்டனு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா புது யங்ஸ்டர்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த T20 ஆரம்பிக்குது. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இஷான் கிஷனும் ருத்ராஜ் கைக்வாடும் இருக்காங்க. நல்ல காம்பினேஷன், செம்மையா அடிக்க போறாங்கன்னு பார்க்கும்போது உண்மையாவே வேற லெவல் அடிமையே சொல்லலாம். எஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு கிளி கிளின் கிளின் கிழிச்சிட்டு இருக்காரு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த பக்கம் கிளி கிளின் கிழிச்சிட்டு இருக்காருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 ரன் இதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 6th ஓவர் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 15 பால்ஸ் 23 ரன்ஸ் ருத்ராஜ் கைக்வாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கும்போது 3 6 வேறு அடிச்சிருந்தா அப்படி அப்படி போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 11 பால் அவுட் ஆகிட்டார். பகுமாட்டை கேட்ச் கொடுத்து இஷான் கிஷன் ஒரு பக்கம் வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு மனுஷன். 11 பவுண்டரி 3 6ங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஸ்டே செய்கிறேன் நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன், என்ன நான் என்ன சும்மா வா வாங்க ஆடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆட வந்து பார்த்தீங்கன்னா 27 பாலுக்கு 36 ரன் ஸ்டே செய்யுது. அவர் 3 6, என்னப்பா வந்தவங்க போனவங்களாம் 3 6 அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 12 ஓவருக்கெல்லாம் 120 தாண்டி போயிட்டு இருக்கு. ரன் ரேட் தான் 10 ஓவர் பர் ரெக்வயர் பர் ஓவர் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் வந்து 76 ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா பால் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் அய்யர் கூட நான் பார்ட்னர்ஷிப் போட வரேன். இங்கே கொல்கத்தா டீம் கேப்டனா நான் இந்தியன் டீம் இன்னைக்கு கேப்டன், அதுக்கு முன்னாடி டிசி கேப்டன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் ஆட வந்தார். அவருமே வந்து பார்த்தீங்கன்னா 2 6 2 4 16 பாலுக்கு 29 ரன் அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து எப்பா இது போதுண்டா ஐயா 16 ஓவருக்கு 156 அடிச்சிட்டிங்களே அப்படின்னு இருக்கும்போது ஸ்டே செய்யறோம் அவுட்டு. அதுல கடைசி ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிஷப் பண்ட் அவுட்டு. இதுக்கு நடுவில் எவ்வளோப்பா யாருமே ஆடலையாப்பான்னு கேட்டிங்கன்னா இருக்காண்டா என் தலைவன் இருக்காண்டா நாயகன் மீண்டும் வரடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12 பாலுக்கு 31 மனுஷன் ஹர்திக் பாண்டியா 3 6 2 4 பிரிச்சு மேய்ஞ்சிட்டு அப்படி கடைசி 2 ஓவர்லாம் பார்க்க கண்கோடி வேணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டீம் டார்கெட் 211 for 4 அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அப்பா வேற லெவல்ப்பா, இது வரைக்கும் நம்ம 200 அடிச்சு தோத்ததே கிடையாதுப்பா, சரித்திரமே கிடையாது அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சரித்திரம் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்தில் நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க, வேர்ல்டு ரெக்கார்ட் படிக்கக்கூடிய சரித்திரமா இருக்குமா அந்த மேட்ச் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக மேட்சஸ் வந்து T20 12 ஜெயிச்சதுனால இன்னும் 13 ஜெயிச்சிருந்தனா வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருப்போங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மேட்ச் போயிட்டு இருக்கும்போது இந்த ஸ்கோர் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. அமீர் கான் உங்க விளம்பரத்தை பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம வேர்ல்டு ரெக்கார்ட் படைக்க போறோம் அப்படின்ற மாதிரி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து சேசிங்னா வந்து கஷ்டங்க, அவங்களாம் வந்து 200 ரன்லாம் சேஸ் பண்ணவே கிடையாது வேர்ல்டு ரெக்கார்டு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டன் டிக்காகும் பகுமாவும் ரெண்டு பேரும் இறங்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் அடிக்கிறாங்க 10 ரனுக்கு 1 ஓவர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்கும்போது 2.222 அப்படின்ற மாதிரி இருக்கு, நல்ல கவிதை மாதிரி இருக்குல்ல அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டு விக்கெட் ஏ சாக்ஷா பட்டாக எடுத்துட்டாரு அந்த விக்கெட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஓவர் தான் பகுமா அவுட் 22 for 1 அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்டோரியஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீகாக்கும் ஆடுறாங்க, ரெண்டு பேரும் நல்லா ஆடுவாங்களா அப்படின்னு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5வது ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்டோரியஸ் அவுட்டு எஸ் 29 ரனுக்கு அவுட் ஆஸ்டல் பட்டில் பாலில். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டன் டீகாகும் பெருசாக ஜொலிக்கல, 18 பாலுக்கு 22 ரன் தான் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா 8வது ஓவருக்கு போது 81 ரனுக்கு அவுட் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது 3 விக்கெட் வந்துச்சு, 81 ரனுக்கு 3 விக்கெட் எங்க போதுங்க போய் நாடகம் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எப்பா இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்கப்பா நீ நாடகத்தை மாத்தப்பான அவங்க ஃபேமிலி தான் சொல்லியிருப்பாங்க, நான் மாத்த மாட்டேன் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்குறதா அமீர் கான் பார்க்க சொல்லியிருக்காரு நான் பார்ப்பேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டு பேருங்க பட்டு பட்டு டுப்பு டுப்புட்டப்பட்டும் அடிச்சு முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். எஸ் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி போக போக வெறித்தனமா அடிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம வந்து டேவிட் மில்லர் த கில்லரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரி ஹெசனும்
ஏப்பா ஆமா, அவர் 46 பாலுக்கு 75 ரன்னுங்க, இந்த மனுஷன் 31 பாலுக்கு 64 ரன்னுங்க. வின் வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சு. கண்டிப்பா வின் பண்ணுவாங்க, ஏன்னா வந்துச்சுன்னா ஆளுக்காலும் 5-6 6-6 அப்படின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்ல, அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 6 பாலுக்கு 4 ரன்னு தேவை. நம்ம கடைசி ஓவர் நம்ம சிங்கப்பூர் சித்தப்பா சேகலை போட விட்டாங்க, அந்த பக்கம் லைட்டா திருப்பி போட்டு பவுண்டரி அடிச்சு போவாங்க, மூணு வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி அமிச்சு விட்டாங்க. இங்கே வேர்ல்ட் ரெக்கார்டு போச்சு அப்படின்ற மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப வலிச்சுது. ஆனா எனக்கு அதை விட ஒரு பெரிய வழி என்ன வழி அப்படின்னா, மேட்ச் முடிஞ்சிருக்கும், அப்பதான் முடிஞ்சு ஒரு முதல் விளம்பரம் போட்டாங்க. போட்டோடனே வந்து பாத்தீங்கன்னா அமீர் கான் வந்துட்டு, எங்க ஒரு மேட்ச் தானே அங்க தோத்துருக்கோம், இருக்கிற மேட்ச் அடுத்த ரெண்டாவது மேட்ச் பார்த்து ஜெயிச்சிடலாங்க, டோர்னமெண்ட் நம்ம கையிலங்கன்றாரு. என்னடா விளம்பரத்துக்கு இப்ப, ஆனா ஒரு நியாயம் வேணாமட, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பீங்களா, தோத்தா அந்த மாதிரி விளம்பரம் போடணும், ஜெயிச்சா அந்த மாதிரி விளம்பரம் போடணும், மனுஷங்களாடா நீங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புண்படுத்திட்டாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்க. அந்த விளம்பரம் தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு, உங்களுக்கும் அது கஷ்டப்படுத்தினா கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்களை அறிஞ்சி. டாட்டா, பை பை.